Dear students, good morning to all. So, we will see abiotic factors. So, our continuation is light. We will see light. So, light you know all very well. Light is an essential factor of abiotic components. We will see light. Light is essential for all kinds of living organisms. So, all organisms are ஒளி அப்படிங்கிறது மிக அவசியம். ஸோ என்னென்ன ஹவு த லைட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஆர்கானிசம் ஃபார் த சர்வைவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா அதில் வேவ் லென்த், ஸோ ஒளியினுடைய அலை நீளம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, வேவ் லென்த், அண்ட் தென் இன்டென்சிட்டி, ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது எனர்ஜி, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டியூரேஷன், ஸோ த லென்த் ஆஃப் த டே, ஸோ வேவ் லென்த், இன்டென்சிட்டி and duration. So in the moonume vandu paatham appdinu sonna it is significant in living organism. So ore veeranangalla paatham appdinu sonna idu vandu inda veeranangalukku vandu migam avasiyamaana ondra vandu irukku. Appa idha wavelength appdinu sonnum bodhu ipo ungalukku theriyum. So idu vandu idu vaikkapadiya inda idaiyil wavelength appdi nam solrom. The intensity appdinu sonnum bodhu it is measured in kilogram calories, right? தென் அதே போல் எவ்வளவு லென்த் ஆஃப் த டே, டியூரேஷன், எவ்வளவு கால அளவு, ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து லைட் வந்து தீர்மானம் செய்யக்கூடியதாக இருக்கு, ரைட்? உயிரினங்களில் இது என்ன மாதிரியான ரோல் பண்ணுது, எப்படி வந்து இதில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹவு த லைட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா க்ரோத், ஸோ வளர்ச்சி, விலங்கு உயிரினங்களுடைய வளர்ச்சி, இப்போ அது பிளான்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி, அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன், ஸோ இனப்பெருக்கத்தில், அண்ட் தென் பிக்மெண்டேஷன், இப்போ நம்ம கலரேஷன் சொல்கிறோம், இப்போ நம்ம இதில் படித்தோம் இல்லைங்களா, டெம்பரேச்சரில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஜஸ் ரூல், அதில் வந்து பார்த்தோம் பிக்மெண்டேஷன். ஸோ இப்போ வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விலங்குடைய தோல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடர்த்தியாக இருக்கும், நிறம் நிறமையாக இருக்கும்னு சொன்னோம் பிக்மெண்டேஷன். அண்ட் தென் மைக்ரேஷன், ஸோ அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வலசை போதல், இடம்பெயர்வு. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன், மைக்ரேஷன், அண்ட் தென் பிக்மெண்டேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், ஸோ இப்படி வளர்ச்சி, இனப்பெருக்கம், நிறமையாக்கம் மற்றும் வலசை போதல்கள், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளில் லைட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட், ஸோ இன்டென்சிட்டி, ஸோ ஒளியினுடைய செறிவு மற்றும் அதனுடைய அலைநீள ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப் லைட் வந்துட்டு பார்த்தோம்னா இதில் முக்கியமாக இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதாவது எனர்ஜி, ஸோ ஆற்றல் வெளியிடப்படக்கூடியது, ஸோ அது வந்துட்டு இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோகிராம் கலோரிஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் இது என்ன சார் பண்ணுது, மூணு விஷயங்கள் சொன்னோம் லைட்டில், என்ன சொன்னோம் வேவ் லென்த், இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் சொன்னோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஸோ வளர்ச்சியை மாற்ற நிகழ்வுல ஒரு உயிரினத்தில் நடைபெறக்கூடிய டோட்டல் கெமிக்கல் ஈக்வன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் த செல் இஸ் கால்ட் மெட்டபாலிசம், தமிழில் வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உயிரினுடைய வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வில் ஒளியானது வந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. அண்ட் இன்னும் சில விலங்குகளில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சம்டைம்ஸ் இட் இன்டியூசஸ் ஜீன் மியூட்டேஷன், அதாவது உயிரினங்களுடைய ஜீன்களில் இது வந்து திடீர் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ என்னென்ன ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ரேஸ் அண்ட் யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லக்கூடிய புறவுதா கதிர்கள் மற்றும் எக்ஸ்கதிர்கள், இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் விலங்கினங்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் திடீர் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனதர் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ இப்போ நம்மளுடைய பார்வைக்கு, விலங்கு உயிரினங்களுடைய பார்வைக்கு லைட் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் விஷன், பார்வைக்கு வந்து ஒளி வந்து மிக மிக அவசியம். இது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த அனிமல்ஸ் விச் ஆர் லிவிங் கேவ் டுவெல்லிங்ஸ், அதாவது குகைகளில் வந்து வாழக்கூடிய உயிரினங்கள்ல இதை வந்து பார்த்துருக்குறாங்க லைட் வந்துட்டு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விலங்குகள் வந்து சும்மா குகைக்குள்ளே போயிட்டு வரதில்லை, நீண்ட காலமாக த அனிமல்ஸ் லைவ் லிவிங் கேவ், ஸோ குகைகளில் வந்து வாழக்கூடிய உயிரினங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் புவர்லி டெவலப், கண் பார்வை வந்து ரொம்ப வங்கி போயோ அல்லது சில விலங்குகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்ணே இல்லாத நிலை கூட வந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ புவர்லி டெவலப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர்லி டெவலப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஐஸ் எங்கே அப்படின்னு சொன்னால் த அனிமல்ஸ் விச் லிவிங் கேவ், ஸோ குகைகளில் வாழக்கூடிய உயிரினங்களில் கண் பார்வை வந்து மிகவும் குறைவானதாகவும் லைட் வந்து இல்லாத காரணமாக
அல்லது சில விலங்குகளில் கண்ணே இல்லாத நிலை கூட தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு. ரைட். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் டயபாஸ். ஸோ டயபாஸ் அப்படிங்கிறது டிலேயிங் டெவலப்மெண்ட். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ டெம்பரே லைட் நாளாக வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ இன்டென்சிட்டி அப்போ கால இடைவெளியில் உயிரினுடைய வளர்ச்சி வந்து வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் போதுமான அளவு வந்து ஒளி இல்லாதவங்க காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் விலங்குகள் அதனுடைய வளர்ச்சி காலம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டிலே ஆகும். ஸோ த டிலேயிங் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் டயபாஸ் அப்படின்னு பேர். வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கும் லைட் வந்து காரணமாக இருக்கேன். அந்த என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இன்க்ரீஸ் தி லைட் இன் சம்மர். கொனாட்ஸ் மோர் ஆக்டிவ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொனாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கொனாட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மேலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்டிஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோம் சொன்னால் இன் ஃபீமேல்ஸ் கால்ட் ஓவரிஸ். ஓகே. தமிழில் வந்து நம்ம விந்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்டிஸ் ஓவரிஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் ஆர்கானிசத்தில் அண்டகங்கள்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். இப்போ லைட் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சம்மரில் வந்து டியூரிங் சம்மர் சீசன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸிங் லைட். ஒளி வந்து மிக ஒளியினுடைய செறிவு மிக அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தோம்னா கோனாட்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ். அதான் நான் முதல்ல சொன்னேன், லைட் இன்ஃப்ளூயன்ஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ இனப்பெருக்கத்தில் ஒளியினுடைய தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. ஸோ கொனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு லைட்டு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த மெலட்டோனின் வந்துட்டு இட்ஸ் இஸ் ரெஸ்பான்ஸ். இதை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் விச் சப்ரஸ் தி கொனடோட்ரோபின் ஹார்மோன்ஸ். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் எஃப்எஸ்எச் பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த எஃப்எஸ்எச் அண்ட் எல்ஹெச் தான் வந்து இட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெச்சுரேஷன் ஆஃப் கொனாட்ஸ், ஓவுலேஷன் நடைபெறுவதற்கு காரணம். அப்போ இந்த மெலட்டோனின் வந்துட்டு என்ன ஆகிடும், இப்போ லைட் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னாகனா மெலட்டோனின் வந்து உருவாகிடும். ஸோ த மெலட்டோனின் இஸ் அ ஹார்மோன் விச் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சப்ரஸ் தி மெச்சுரேஷன் ஆஃப் த கொனாட்ஸ். அப்போ இனப்பெருக்கம் இனப்பெருக்கத்தில் வந்து தடை வந்து ஏற்படும். உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்வதில் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் வந்து கேமிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் உருவாகிறது தடை ஏற்படும். ஆனால் இதே வந்துட்டு லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம்னா டியூரிங் சம்மர் சீசன் வந்து மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த லைட் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் கொனாட்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ். ஓகே. அடுத்து ஃபைனலி, ஸோ லைட் இன்ஃப்ளூயன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ இப்போ லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசத்தில் இப்போ இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அதிகமாக இருக்கிறதுனாலையோ அல்லது வந்து குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசத்தில் வந்து விலங்குகளுடைய இடப்பெயர்ச்சிக்கு. ஸோ லைட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இன் லோயர் அனிமல்ஸ். ஸோ அதாவது வந்து சிறிய விலங்கினங்களில் இடப்பெயர்ச்சிக்கு ஒளியானது ஒளி வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபயோட்டிக் ஃபேக்டரில் லைட்டை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.